வச்சிருந்தா செக் பண்ண மாதிரி
பண்ணாதான் லாக் பண்ணிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஜிம்மே போனால் பண்ணிக்கலாம். ஆமாம் உடம்பு நல்லா இருந்து சாப்பிட்றோம். இது எப்போ ஒரு ஃபோர் டேஸ் பேக் ஆயிருக்குமா? அது ஃபோர் டேஸ் பேக் ஆயிருக்குமா? லைட்டா சார் ஜாயிண்ட் உள்ளே வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு சார். அவருக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிருந்துருக்காருன்னு தெரியல. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே வந்துருக்கு. அப்போ ரிமூவ் உள்ள பால்ஸ் அப்படி இருக்கும் சார். அது ரிமூவ் பால்ஸ் டிஸ்லோகேட் ரெண்டாவது வந்து காலர் போன்ஸ் இருக்கு இல்லையா? ஆ இந்த காலர் போன்ஸை செட் பண்ணு சார். பாடிக்க விட அப்படி இருக்கும் செட்டாக இருக்கா? ரைட்டா இழுத்து அப்படியே பிடிக்கிறது கையா? ஆ நல்லா அப்படியே நம்ம ஃபோன் மெமரி இல்லை அப்படி ஃபோன் கிடையாது.
டாக்டர் சொல்லலாம்னு பார்த்தேன். நெய்யா சாப்பிட்டு சாப்பிட்டு பதட்டு இருப்பாங்க. கலவு கொஞ்சம் கம்மி, ஆனா உடம்பு ஆயிரம் உடம்பு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் தீனியா நெய்யா அப்படி வளர்த்துருப்பாங்க. கூட ஜிம்முக்கு போகணும்னா தலைவர ஜிம்முக்கு போகணும்னா என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும், மெடிக்கல் இருக்கிற ஃபுட்டெல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க சொல்லி தர அப்படி சார் பண்ணுங்க. நேச்சுரலாக உடம்பாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு லைஃப் லாங் கொடுக்கும். எல்லாம் பலூன் மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு வாரம் பண்ண வச்சுட்டு நல்லா இருக்கும், ஒரு வாரம் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒரு மாதிரி வித்தியாசம் தந்துடும் பாடி. இப்போ அப்படிதான் இருக்கும், சோறு கம்மியாக தங்கிடணும், சப்பாத்தி அடைச்சு நோத்துவோம், கார்போஹைட்ரேட் நிறையா தின்னா. எதுக்கு வீடு வந்துட்டு நம்ம பாரம்பரியத்தை வந்து மறக்கக்கூடாது. உங்கள்கிட்ட காசு வரலான்றீங்க ஒரு ஒரு மாதத்துக்கு. வாங்க சார். சின்ன பிள்ளை போயிட்டு தான் இருந்தேன், எல்லா கிளாஸும் நாய் வாய்ச்ச மாதிரி, பாக்ஸிங் கிளாஸ் போகிறது, கராத்தே கிளாஸ் போகிறது, எல்லா கிளாஸும் போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் கம்ப்ளீட் பண்ணல எதுவுமே, கண்டினியூவாகவும் போகல. என்ன இப்போ ஃபாஸ்ட்டாக ரன்னிங் போயின்னே இருந்தேன், எங்கே கம்ப்ளீட் பண்ணி இப்போ பெங்களூர் வந்துட்டு இருந்து அங்கே நின்றுட்டு இருப்பீங்க. எங்கேயுமே போகல. பெங்களூர் வந்ததுக்கப்புறம் கிக் பாக்கிங் கிளாஸ் போனேன், அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜிம்முக்கு மட்டும் நான் தெரியாம போவோம். ஜிம்மு வந்து எல்லா ஊரில் இருந்தாலும் மாஜி செலிப்ரேஷன். ஆமாம், இந்தியாவில் ஃபஸ்ட் கரண்டை கொண்டு வந்தவர். அப்படியா? ஆமாம்.
எம்ஜிஆர் பீரியட்ல வந்து எம்ஜிஆர் வந்து செப்பரேட்டா ஒரு இடம் கொடுத்து செப்பரேட்டா கரெக்டா கிளாஸ் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு இடம் கட்டி கொடுத்தாரு அந்த டைம்ல. அதெல்லாம் சிக்ஸ் ஃபீட் மேல இருப்பார்ல, செம்மையா இருக்கு. ஆளு கம்பீர குரல் தெரியும், படத்திலே தெரியும் வாய்ஸ். இந்த மைக்ல பேசுற மாதிரி இருக்கும். நீங்க கூகுள்ல உங்க நம்பர் கொடுத்தா முடியுங்க. அப்படியா, செக் பண்ணீங்களா கூகுள்ல உங்க நம்பர் இல்ல? செக் பண்ணி போங்க. நான் நியர் மெயின் போட்டு 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 பார்த்து உங்க நம்பர் இல்ல. போட்டோ போட்டுருந்தீங்க வெளியே, அந்த போட்டோ கூட ஜூம் பண்ணி பார்த்தேன், ஃப்ளெக்ஸ்ல இருந்து நம்பர் இருக்குமா இருக்குமா, அது கூட கிளியரா இல்ல. சரி, இப்பதான் டேரக்டா போயிடலாம் அப்படின்னு வந்துட்டீங்க. எப்படியும் தரப்பிக்கிற ஒரு நம்பிக்கை. நான் தலை வழியில வந்துட்டாங்க. மசில்ஸ் லூசுனா தான் இவ்வளவு நோவு வந்திருக்க காரணம். பசி எடுத்து சாப்பிடுறோம் கூட இருப்பான் விஜய், அவனுக்கு சப்ப விளையாச்சு, அதான் கட்டுப்பாடு. புத்தூர் கிட்ட புத்தூர் கட்டு என்ன கட்டு
எடிட் பண்ணி கொடுப்பீங்களா? எடிட் பண்ணுறேன் அப்படின் போவேன். இன்னும் கொஞ்சம் முக்கியமான வீடியோ தான் அது ஜாயின் பண்ணி போடுவேன். என்னது முடிப்பீங்களா? ஊற்றிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் என்ன தேவை? என்ன சிஸ்டம்லாம் இருக்குது? ஒன்றும் தேவையில்ல. முட்டை பற்றி தேவலாம். அது ஒரு இடத்துல வந்து அது எண்ணெய் ஊற்றி தான் இருக்கும் கட்டணுமா? அதுமாரி கட்டு கிடையாது. முட்டை பத்து. ஆ முட்டை பத்து. முட்டை பத்து சிஸ்டம் வந்து என்னன்னா, நம்ம புத்தூர் கட்டினா புத்தூரில் எப்படி பண்ணுறாங்கல்ல அதே சிஸ்டம் தான். வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அப்படியே டிஸ்லோகேட் ஆகி ரெண்டு மூணு நாள் அப்படி இருந்துட்டேன். அப்புறம் ஆனால் இன்னமும் அது இது வெளியே தான் இருக்குது. இந்த விங்ஸ் பேக் கொஞ்சம் வெயிட்ல கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. வேற மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரீங்க? ஈவன் இல்ல நெக்ஸ்ட் டைம் வர சொல்ல. பார்த்து டிசைன் பண்ணுவோம். அங்கேயே தான் அந்த பல்பு கட்டிங்க. நம்ம பண்ற மசில்ஸ் தான் அது வந்து பிரச்சனை பண்றது. அப்ப இப்ப தெரியாது போ 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 நம்ம சொந்த கொடுத்துனே இருக்காது. அதிகமான சாப்பாடு ஜீரணமாக காரணம் சரியா பசி எடுக்காது. வேலை செய்யறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த மாதிரி தண்ணி குழந்தை வந்து அவனுடைய பாடி கண்ட்ரோல் மாதம் தக்கவும். அப்ப அது அந்த சிஸ்டம் குறை சொல்ல பேலன்ஸ் கரெக்டா பண்ணுவோம். எக்ஸ்ரே எடுத்து
எம்ஆர் ஸ்கேனிங் எடுத்து இன்னொரு டாக்டர் சொல்லுவாங்க இதெல்லாம் சரி பண்ண முடியாது ஆபரேஷன் பண்ணி கேஸ்ல எத்தனை கேஸ் ரெடி பண்ணிக்கிறோமே கட்டு போட்டார் கட்டு போட்டதுன்னு கணக்கு கிடையாது வருமா ட்ரீட்மெண்ட் பண்ணி கணக்கணும் வருமா ட்ரீட்மெண்ட் மூலியமா பண்ண முடியாது வருமா மருமா ட்ரீட்மெண்டா வருமா மருமா அது வருமாயா வருமா வேற மருமா வேற நீங்க ரெண்டுமே படிச்சிருக்கீங்க வருமா கலையும் படிச்சிருக்கீங்க மருமா கலையும் படிச்சிருக்கீங்க மருமா கலை சர்டிஃபிகேட் இருக்கு வருமா தானா அது இருக்குங்களா அதுக்கான மருமா கலை பொருள் வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும் வருமா கலைனா வந்து ஒருத்தர் தாக்கிறது மருமா கலைனா ட்ரீட்மெண்டா வருமா வருமா ட்ரீட்மெண்ட் வருமா சிகிச்சைனா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம் வருமா வருமா சிகிச்சை மருமா கலைனா தாக்குறது மருமா மருமா வர வருமா வர இப்ப எது தாக்குறது தாக்குறது வந்து வருமா கலைதான் மருமா கலைதான் கலைனா அடிக்கிறது அடிக்கிறது அதுலயே சிகிச்சை இருக்கு வருமா சிகிச்சை வருமா சிகிச்சை வர அந்த இது வர சிஸ்டம் இப்ப ரெண்டு ஒன்னாவது அது இல்லாம மருமா வேற ஆமா எல்லாமே என்ன சார் ஒரு மருமெல்லாம் தெரியாது கண்டு தெரியாது பொருள் கேரளாவில் கட்டிட்டீங்களா இல்லை இங்கே தான் தமிழ்நாடு அது அந்த கலை உண்டானது கேரளாவில் தமிழ்நாட்டிலும் எல்லாமே போயிருக்குது இப்போ அங்கே போக அது மாதிரி காசு இருக்கு எங்க இருந்தாலும் தான் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல் இதாக தேவையா இருந்தால் போதும் நம்மளும் பிரிச்சு போடுறப்போ கேரளாக்காரு தமிழ்காரு கானகா பிரிக்கணும் எங்க தான் நம்ம நல்லது தாங்க அவ்வளோதான் நல்ல கடந்தா சரி இப்போ வந்து இப்போ கடகரை வச்சுருக்கலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க எல்லாரும் யார் வந்தாலும் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பணும் அது நம்ம பாருங்கள் வந்து இப்படி போனால் இப்படி சிஸ்டம் பண்ண மருத்துவம் பண்ணதால எல்லாரும் சீக்கிரமாக வந்து ரெடி ஆகி போகிறாங்க புத்தூர் மாவட்ட நியர் மீன் அடிச்சேன் நியர் மீன் அடிச்சப்ப நீங்க தான் 9 கிலோமீட்டர் பக்கத்துல வந்தீங்க புத்தூர் மாவட்ட புத்தூர் ட்ரீட்மெண்ட் போட்டேன் புத்தூர் போன் கிராக் ட்ரீட்மெண்ட் போட்டேன் வடிவாளா எங்க யார் யாராவது வந்தாங்க அப்புறம் வடிவளத்து ஒருத்தர் ஃபோன் கூட பண்ணாரு இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு அவரு ஒரு கட்டு 1500 மூணு கட்டு போடணும் பண்ணாரு அப்புறம் இல்லை இங்கே வந்துட்டா ஆல்ரெடி வந்துட்டான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்தோம் சரி அதனால தான் கேட்டேன் எதை குறைச்சிக்கீங்களா அப்படின்னு சொன்ன சொன்னதுமே வேலை ஆகும் அது தெரியாது அடிப்பட்டு தான் உங்களுக்கு தெரியாத விஷயம் இப்போ சொன்னதுங்க இல்லை நானும் போட்டிருக்கேன் ரெண்டு கட்டெல்லாம் போ மூணு மூணு கட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால இருக்கிற சூழ்நிலைக்கு அந்த விஷயம் தெரியல போட்டுக்கிறீங்களா எப்போ போட்டுக்கிறீங்க 10 வருஷம் ம் 10 வருஷத்துக்கு வீட்டு மனை எப்படி இருந்துச்சு இப்போ வேலை இருக்கு ஏ மண்ணா ஏன் வீட்டோட மாட்டாடுதா வழிதான் நான் தலையில் இருந்து சுத்துதான் நான் இப்படி கட்டிட்டு மூச்சு முடிய முடியல கட்டா ஊத்துருமா பண்ணிடலாம் போதுமா டைட் பண்ணுமா வாயை திறந்து சொல்றா